ஹாய் தம்பி தங்கச்சி, எப்படி இருக்கீங்க? நீங்க நல்ல சுகமா இருப்பீங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம். போன JCVBSல ஆன்லைன் மூலமா உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தாரு. அது மாத்திரம் இல்ல, நீங்க அந்த JCVBSல ஆன்லைன் மூலமா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, உங்க ஃபீட்பேக் எல்லாம் பார்க்கும்போது ஜேசி மினிஸ்டர் இருக்கிற எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ், நீங்க சொன்ன அருமையான அந்த ஒவ்வொரு காரியமும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு நீங்க ஆன்லைன் மூலமா அந்த JCVBS முழுமையா நீங்க பங்கு பெற்றிருக்கிறீங்க. அதை காட்டில ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாசத்திலையும் ஆண்டவர் இந்த ஆன்லைன் மூலமா இந்த நிகழ்ச்சியில உங்களோடு கூட பார்க்கவும் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்வதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதனால இந்த ஆன்லைன் மூலமாய் இன்றைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்க ஆரம்பத்திலிருந்து மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் நல்லா பாருங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமா ஆண்டவர் நிச்சயமா உங்க கூட பேசுவார். இந்த ஜேசி அண்ணாச்சிமார் நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்வதற்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு இந்த அருமையான நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் பிரசன்ட் பண்றோம். இதெல்லாம் கவனிங்க, ஆண்டவர் நிச்சயமா உங்க கூட பேசுவார். இந்த நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த நிகழ்ச்சியின் மூலமா இன்னும் புதிய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு தெரிஞ்சு ஆண்டவருக்கு சாட்சியா நிக்கணும்னு சொல்லி, இந்த நிகழ்வை ஆண்டவர் ஆசீர்வாதமா மாத்தி தரணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபம் செய்யலாமா? ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையா எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான நிகழ்ச்சிக்காக நன்றியுடைமை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான தம்பி தங்கச்சிமார் மற்றும் ஆசிரியர்களை ஆண்டவரே, இந்த நிகழ்வை பார்க்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஆன்லைன் இந்த நிகழ்வின் மூலமாய் நாங்கள் பார்க்கவும் ஆண்டவரே அவர்களோடு ஒரு சில காரியங்களை சொல்லவும் கர்த்தர் கிருபை பாராட்டினீரே. நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சிறப்பு நிகழ்வின் மூலமாய் அருமையான தம்பி தந்தைமார் அநேக காரியங்களை தெரிந்து உமக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரவும் இதன் மூலமாய் உமது நாம மகிமைப்படவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதி கணம் மகிமை யாவையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? உங்க அனைவரையும் இந்த ஞாயிறு பள்ளிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்ப நம்ம சூப்பரா ஜோம் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஞாயிறு பள்ளியில சூப்பரான ஒரு கருப்பொருள் இருக்கு. நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கு. கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், இந்த கடமைய சரியான விதத்துல நம்ம செய்து முடிக்கணும். இயேசு நமக்கு அநேக காரியங்களை வேதத்தின் வழியாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படித்தானே? கற்றுக் கொடுத்தத நம்ம சரியா செய்து முடிக்கணும். அதை குறித்து தான் இந்த நாளில நம்ம கற்றுக்கிற போறோம். ஸோ இன்னைக்குரிய தலைப்பு கிறிஸ்தவர்களான நமது கடமை. நமது கடமை கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம கற்றுக்கிற போறோம். ரெடியா இருக்கிறீங்களா? ஆர் யூ ரெடி? இப்போ நம்ம ஒரு சூப்பரான பாட்டு கேட்க போறோம். காணாம போன அதிகாரம் 15வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். அப்படித்தான அதுல ஒரு சூப்பரான ஒரு சின்ன குட்டி கதை இருக்கு. அந்த கதையத்தான் இப்ப பாட்டா அண்ணாச்சிமார் பாட போறாங்க. நீங்க நல்லா கவனிங்க சரிங்களா?
எனக்கு வெள்ளி காசு நான் வச்சிருந்தேன் அதுல ஒரு காசு காணாம போச்சு பத்து வெள்ளி காசு நான் வச்சிருந்தேன் அதுல ஒரு காசு காணாம போச்சு காசு காணாம போச்சு காசு வச்ச இடத்தையே காண முடியல பத்து வெள்ளி காசு நான் வச்சிருந்தேன் அதுல ஒரு காசு காணாம போச்சு விளக்கு கொளுத்தி வீட்டையெல்லாம் தேடி தேடி பார்த்தேன் காசு வச்ச இடத்தையே கண்டுபிடிச்சு ஹலோ, பாட்டு ரொம்ப அழகா இருந்துச்சுல. இந்த பாட்டுக்கு சூப்பரான ஒரு ஆக்சன் இருக்கு. அந்த ஆக்ஷனை அண்ணாச்சிமார் செய்ய போகிறாங்க, நல்லா கவனிப்போம் சரியா? பத்து வெள்ளி காசு நான் வச்சிருந்தேன் அதுல ஒரு காசு காணாம போச்சு கண்டெடுத்த பண்ணி பார்த்தேன் காசு வச்ச இடத்தையே காண முடியல பத்து வெள்ளி காசு நான் வச்சிருந்தேன் அதுல ஒரு காசு காணாம போச்சு தொடப்பையெடுத்து வீட்டையெல்லாம் கூட்டி பார்த்தேன் காசு வச்ச இடத்தையே காண முடியல பத்து வெள்ளி காசு நான் வச்சிருந்தேன் அதுல ஒரு காசு காணாம போச்சு விளக்கு கொளுத்தி வீட்டையெல்லாம் தேடி தேடி பார்த்தேன் காசு வச்ச இடத்தையே கண்டுபிடிச்சு சாரி, ஆக்சன்லாம் பார்த்துட்டோம்ல, எந்திரிச்சுன்னு நம்மளும் ஆக்சன் செய்வோம். எந்திரிச்சுக்கோங்க வேகமா, குயிக் ஃபாஸ்ட். பத்து வெள்ளி காசு நான் வச்சிருந்தேன் அதுல ஒரு காசு காணாம போச்சு கண்டெடுத்த பண்ணி பார்த்தேன் காசு வச்ச இடத்தையே காண முடியல
பத்து வெள்ளி காசு நான் வச்சிருந்தேன், அதுல ஒரு காசு காணாம போச்சு. பத்து வெள்ளி காசு நான் வச்சிருந்தேன், அதுல ஒரு காசு காணாம போச்சு. தொடப்பை எடுத்து வீட்டையெல்லாம் கூட்டி கூட்டி பார்த்தேன், தொடப்பை எடுத்து வீட்டையெல்லாம் கூட்டி கூட்டி பார்த்தேன். காசு வச்ச இடத்தையே காண முடியல, காசு வச்ச இடத்தையே காண முடியல. பத்து வெள்ளி காசு நான் வச்சிருந்தேன், அதுல ஒரு காசு காணாம போச்சு. விளக்கு கொளுத்தி வீட்டையெல்லாம் தேடி தேடி பார்த்தேன், விளக்கு கொளுத்தி வீட்டையெல்லாம் தேடி தேடி பார்த்தேன். காசு வச்ச இடத்தையே கண்டுபிடிச்சேன், காசு வச்ச இடத்தையே கண்டுபிடிச்சேன். ஏ பப்பி லக்கடி ஜிம்மி லக்கடி காசு கிடைச்சு போச்சு, பப்பி லக்கடி ஜிம்மி லக்கடி காசு கிடைச்சு போச்சு, பப்பி லக்கடி ஜிம்மி லக்கடி காசு கிடைச்சு போச்சு, பப்பி லக்கடி ஜிம்மி லக்கடி காசு கிடைச்சு போச்சு. ஆக்ஷனெல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப அழகாக செஞ்சிட்டோம். நான் இப்போது நம்ம சூப்பரான ஒரு மனப்பாட வசனம் கற்றுக்கிற போகிறோம். ஹலோ அம்மா, இன்றைக்கி நான் ரோட்டில் போய்கிட்டு இருந்தேன்னா, எனக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்த ஒருத்தர் பர்ஸை எடுக்கும்போது ஒரு 20 ரூபாய் கீழே விட்டுட்டாரம்மா. நான் அதை பார்த்தேன், நீங்கள் சொல்லிக் கொடுத்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே நான் அந்த ரூபாய் நோட்டை எடுத்து கொண்டு போய் அவரை கூப்பிட்டு அவர் கையில் அதை நான் கொடுத்துட்டேம்மா. அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாருமா. ஆமாம்மா. ஆ சரிம்மா. ஹாய் குட்டீஸ், நான் பேசுனதை கேட்டீங்களா? அண்ணே, உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லித்தரப்போறேன். நான் சொல்கிறேன், நீ நல்லா கவனிச்சுக்கோங்க சரியா. நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அரியறியாக வைத்தேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார் மத்தேயு 25:21. ஆமா குட்டீஸ், இந்த வசனத்தை தான் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சரியா. நான் இன்னொரு தடவை உங்களுக்கு நான் அதை சொல்லட்டுமா? நீங்க என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைத்தேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார் மத்தேயு 25:21. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளா என்ன தெரியுமா செய்யணும்? இதே போல நம்மளும் எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணணும்? ரொம்ப உண்மையா இருக்கணும். நம்ம உண்மையா இருக்கும்போதுதான் நம்ம இடமா எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க முடியும். மனப்பாட வசனம் சூப்பரா கத்துக்கிட்டான். அடுத்து இந்த வரேன் இந்த வரேன் பப்பச்சோ. ரோசி சாம், இன்னும் வாங்கப்பா. ஆ வந்துட்டேன்ப்பா. வா சாம் 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 சாம். ஆ ரோசி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. சாப்பிட்டியா? நான் சாப்பிடலப்பா. இங்க பேருமே இந்த சாப்பிட போட்டாலும் தூங்கி எந்திரிச்சிங்கயா? ஆமாப்பா, நான் எழுந்திருக்கேன். அக்கா போயிடுறே. நீ பாரு, அம்மா வேகமா உங்களை சமந்தோஷம் போயிட்டாங்க. நான் அப்பா இப்ப ஆபீஸ் கிளம்பிட்டேன். உங்க ரெண்டு பேருக்கும் அருமையான வாங்கிட்டு வரேன்.
சரிப்பா. ஆமா சார், நீ நல்லா நீட்டா வச்சுக்கணும். ரோசி இதா பெரிய பிள்ளை, தம்பிக்கு நல்லா நிறைய சொல்லி கொடு, வீட்டா நல்லா அழகா வச்சிருந்தா. சரி சரி, நான் போயிட்டு வர்றேன். ஓகேப்பா. சரி ஈஷம் சரங்கா. பாப்பா
அவார்ட் ஷோ பார்த்தாச்சு. அடுத்து என்னவா இருக்கும்? ஒரு பாட்டு போட்டால் சூப்பராக இருக்கல குட்டீஸ். இதுக்கு முன்னால் நான் இப்படி இல்லை, சூப்பராக ஒரு பாட்டை ஆக்சனோட செய்வோமா? அண்ணாச்சிமாரோட சேர்ந்து எழுந்து நின்னுக்கோங்க. பாட்டு பாடியாச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னால் நான் இப்படி இல்லைண்டு, ஆனால் இப்போ ஒரு கதை கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக நம்ம கதையை கேட்குறதுக்கு ரெடி ஆகாமா? நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? நானும் ரெடி ஆகிட்டேன், கதை கேட்க போகிறோம். ஓகே, ஹாய் குட்டீஸ், உங்கள் எல்லாத்தையும் பார்ப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த லாக்டவுன் காலத்தில் நம்ம யாரையும் பார்க்க முடியலை, ஆனாலும் ஆண்டவர் இப்படி இந்த ஆன்லைன் மூலமாக நமக்கு பார்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நான் மட்டும் வரல, என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அருமையான ஷேரன், அருமையான ஷாம். ஸோ நாங்கள் மூன்று பேரும் சேர்ந்து இன்னைக்கு உங்களுக்கு நிறைய காரியங்களை வேதத்தில் இருந்து கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். ஸோ உங்க எல்லாத்தையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அருமையான ஷேரனையும் ஷாமையும் வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம வேதத்தை படிக்கிற வேத பகுதிக்கு உள்ளாக நம்ம போவோம். அதுக்கு தெரிவு செய்யப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19 அதிகாரம் வசனங்கள் 11-27 வரைக்கும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு உவமையாக சொன்ன ஒரு பகுதி. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷருக்கு அவங்களுக்கு விளங்கும்படியா சின்ன சின்ன உவமைகளை கொண்டு அவருக்கு என்ன செஞ்சாரு, அவருடைய வார்த்தைகளை என்ன செஞ்சாரு, போதித்தார். ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய ராஜ்யத்தை எப்படி கட்டணும் அப்படின்னு சீடர்கள் புரியும்படியாய் அவர்களுக்கு நிறைய ஓமைகளை என்ன செஞ்சாரு, சொன்னாரு. இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஓமைகள் மூலமா பேசுவாரு, நிறைய அற்புதங்கள் செய்வார், இப்படி பல விதத்துல எப்படியாவது அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல செய்து கொண்டிருந்தார். அப்ப இத மாதிரி ஒரு சொன்ன ஓமை தான் இந்த வேத பகுதியில இருந்து நம்ம பார்க்கிறோம். ஓகே, இந்த வேத பகுதியை நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப நான் ஒரு நம்பர் காட்டுறேன், அது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஓகே, இது என்ன நம்பர் தெரியுதா? 10. ஓகே, வெரி குட், அழகா சொன்னீங்க, 10. ஓகே, இந்த பகுதியில கூட 10 வருது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இயேசுசாமி சொன்ன அந்த ஓமையில 10 வருது. என்ன அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு பெரிய ராஜா ஒருத்தர் இருந்தார். ஓகேயா, அந்த ராஜா என்ன பண்ணாரா, தன்னுடைய வேலைக்காரர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு 10 வேலைக்காரரை என்ன செஞ்சாராம், கூப்பிட்டாராம். நான் இந்த மாதிரி போய் நம்ம ராஜ்ய பாரத்தை விரிவாக்க போறேன், நான் தூர தேசம் பிரயாணத்துக்கு போறேன், அதனால நான் வர்ற வரைக்கும் உங்களுக்கு இந்த 10 ராத்தில தருகிறேன், நீங்க இதை வச்சு வியாபாரம் பண்ணுங்கன்னு அந்த ராஜா வந்து என்ன செஞ்சாராம், அந்த அருமையான வேலைக்காரங்கள்ட்ட சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை ராத்தல் கொடுத்தாங்க? 10 ராத்தல். ஒருவேளை நீ கேட்கலாம், ராத்தல்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். ராத்தல் அப்படின்னா அது வந்து 10 பவுன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல 10 வெள்ளி அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல விதத்துல ஒரு பைசா மாதிரி அப்படி கொடுத்து என்ன பண்ணாங்க, பணத்தை கொடுத்து நீ வந்து இத வியாபாரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னாரு. இதுக்கிடையில வந்து அந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்து இந்த ராஜா எங்களுக்கு வேணாம், நாங்க அவரை பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் ஸ்தானாதிபதிகளை என்ன செஞ்சாங்க, அந்த ராஜாவுக்கு அனுப்புனாங்க. ஆனா இந்த ராஜா என்ன பண்ணாரு, தூரதேசத்துக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு என்ன செஞ்சாரு, திரும்பி வந்தார். திரும்பி வந்து அந்த வேலைக்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் நிறைய பணம் கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம்ல, எவ்வளவு பணம் கொடுத்தாரு, 10 பணம். 10 கொடுத்தாருல, அந்த 10 ராத்திரம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு அதுல ஒத்த முத ஆள் வந்து சொன்னான், ராஜா நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க, 10 கொடுத்தீங்க, நான் அதை எக்ஸ்ட்ரா 10 நான் என்ன செஞ்சிருக்கேன், சம்பாதிச்சிருக்கேன்னு
வெரி குட் அப்படின்னு சொல்லி அவனை அப்ரிசியேட் பண்ணி நீ உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன், நீ அதை அதிகமா சம்பாதிச்சதுனால நான் என்ன செய்யறேன், உனக்கு ஒரு 10 பட்டணம் தர்றேன், அந்த 10 பட்டணத்துக்கு நீ அதிகாரி ஆயிரு அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு ஒரே சந்தோஷமா ஆயிப்போச்சு. அடுத்த 2வது ஒருத்தனை கூப்பிட்டு கேட்கும்பொழுது நீ என்னப்பா பண்ணேன்னு உடனே அவன் சொன்னா, ராஜா நீங்க கொடுத்த 10 ராத்தல வச்சு நான் என்ன பண்ணேன், இன்னொரு எக்ஸஸா ஒரு 5 ராத்தல் என்ன செஞ்சிருக்கேன், சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் வந்து வெரி குட் பரவாயில்ல, கொஞ்சத்துல நீ என்ன செஞ்ச உண்மையா இருந்த அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, அந்த மனுஷனுக்கு உனக்கு 5 பட்டணம் நான் உனக்கு தர்றேன், நீ என்ன செய்ய இதுக்கு அதிகாரி ஆயிரு அப்படின்னு சொன்னார். அவனும் சந்தோஷமா போயிட்டான். அடுத்து ஒருத்தனை கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவன் சொன்னா, அதுல அழகா போட்டிருக்கு பைபிள்ல நம்ம படிச்சோம், அவன் சொன்னா, ஆண்டவனே இதோ உம்முடைய ராத்தல் இதை ஒரு சீலை இதை வைத்திருந்தேன், நீர் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு நான் என்ன செஞ்சேன், பயந்திருந்தேன், நான் ஒண்ணுமே செய்ய வச்சிருந்தேன்னு சொன்னான். எஜமானுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ராஜாவுக்கு? கோபம் பயங்கரமா வந்துச்சு இல்லையா? அப்ப அவர் அவனை பார்த்து சொன்னார், டேய் இந்த காசை நீ எங்க வச்சிருக்கலாம், ஒரு காசு கடையில வச்சிருந்தா கூட நான் அதுக்கு வட்டி வரும், ஒருவேளை பேங்க்ல போட்டுருந்தா வட்டி வரும் நமக்கு தெரியும், அப்படி செஞ்சிருக்கலாமேடா, நான் வந்து பயன்படுத்திருப்பேனு சொல்லி ஒரு பயங்கரமான கோபங்கிறனால அவர் என்ன பண்ணாரு, அவன்கிட்ட இருக்கிற அந்த கொடுத்த ராத்தல எடுத்து யார் அதிகமா சம்பாதிச்சான் பாத்தியா அவன் கையில என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. இதுக்கடையில இந்த மக்கள் ஒரு சிலர் சொன்னாங்க, நாங்க எனக்கு ராஜாவா இருக்க மாட்டோம், நான் இவர் கீழே இருக்க மாட்டோம் சொன்னவங்களையும் அவங்கள கூப்பிட்டு என்ன செஞ்சாரு, அவங்களுக்கு கீழே வேலை செய்ய கூப்பிட்டு இவனை புறம்பாக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, இந்த ஓமைய புரியும்படியாய் சீடர்களுக்கு சொல்லி முடித்தார். இப்போ ஒருவேளை நமக்கு இதுல இருந்து என்ன பானம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இயேசு கிறிஸ்து நமக்கும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமையை தந்திருக்கிறார். என்ன கடமை அப்படின்னு சொன்னா, இந்த நாட்கள்ல நமக்கு நிறைய ஆண்டவர் தாளந்தை கொடுத்திருக்கிறாரு, திறமையை கொடுத்திருக்கிறாரு. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன செய்யணும், நமக்கு கொடுத்திருக்கிற கடமை என்னன்னா, நீங்களும் நானும் இயேசு சாமியினுடைய ராஜ்யத்தை பத்தி எல்லாருக்கும் என்ன செய்யணும், சொல்லணும். எப்படி வந்து அந்த ராஜா வந்து திரும்ப கணக்கு கேட்டாரோ அதே மாதிரி ஒரு நாள் இயேசு மகாராஜா நம்மள்கிட்ட வந்து என்ன செய்ய போறாரு, கணக்கு கேட்க போறாரு. சோ நம்ம சொல்றதுக்கு ஆயத்தமா இருப்போம், யார் யாரெல்லாம் அதிகமா நான் வந்து ஆண்டவரே உமக்காக இப்படி செஞ்சேன், நான் இதை நீங்க கொடுத்ததை எனக்கு கொடுத்ததை நான் பெருக்கினேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏற்ற பலனை இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்ய போறாரு, தரப்போகிறார். புரியுதா? இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். நமக்கு கொடுத்திருக்கிற கடமை என்ன அப்படின்னா, நீயும் நானும் இந்த நாட்கள்ல இந்த காலங்கள்ல எப்படியாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை பெரிதாக்கணுங்கிறதுக்காக நம்ம யாருக்காவது ஏதாவது நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்து, ஒருவேளை உதாரண தாளந்துன்னு சொன்னா நமக்கு வந்து டைம் இருக்கு, ஓகே, அது ஒரு தாளந்து, நம்ம கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு டைம். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம், 24 மணி நேரம், 24 hours கடவுள் என்ன செஞ்சிருக்காரு, தந்திருக்காரு. யாருக்காவது குறைச்சு கொடுத்துருக்காரா, உனக்கு வந்து ஒரு நாளைக்கு 20 மணி நேரம், உனக்கு 22 மணி நேரம் அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாதுல்ல, எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் கொடுத்துருக்காரு. இந்த 24 மணி நேரத்துல நீ ஆண்டவருக்காக என்ன செய்ய போறங்கிறதெல்லாம் முக்கியம். சோ நமக்கு நிறைய டேலண்ட் கொடுத்துருக்காரு, உனக்கு நல்ல எல்லாத்துக்கும் பேசுற திறமை கொடுத்துருக்காரு இல்லையா, எல்லாத்துக்கும் இப்படி நிறைய திறமையை கொடுத்துருக்காருல, இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய ராஜ்யத்துக்காக நம்முடைய கடமையை நிறைவேற்றுறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். என்ன ஆயத்தமா இருப்பீங்களா, இருப்பீங்களா? சரி, இப்ப நான் வந்து இப்ப இந்த பகுதியில இருந்து அழகா உங்களுக்கு சொன்னேன், இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். அந்த கடைசியா இருந்தவன் வந்து ஏதாவது எதுவுமே சம்பாதிக்காதவங்க இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். வெரி குட், சாரன் அக்கா வந்து சொன்னாங்க, அந்த கடைசியா இருந்தவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. கேக்குற கேள்வி நியாயமான கேள்விதான். ஆனா அந்த எஜமானன் சொன்னாரு, ஒரு டைம் அவனுக்கு கொடுத்திருந்தார், நான் திரும்பி வருவேன் உங்ககிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லி. அவன் அதை காது கொடுத்த என்ன செய்யணும், கேட்க அவனுக்கு வாய்ப்பு முடிஞ்சு. ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன செஞ்சிருப்பாரு, வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா இன்னும் எஜமானனாகிய இயேசு மகாராஜா வரல, அவர் நம்மள்கிட்ட வரும்பொழுது நம்ம கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும், ரெடியா இருக்கணும். இது வந்து எதுக்கு அப்படின்னு ஓமையா ஏன் சொன்னாருன்னா, இதை வந்து புரிஞ்சுக்கிறணும், நம்ம புரிஞ்சுக்கிறணும் சரியா. அவனுக்கு அவ்வளவுதான் வாய்ப்பு முடிச்சு, இனிமேல் நமக்கு வாய்ப்பு வராது, இதுதான் கடைசி வாய்ப்பு. அப்ப இந்த லாக்டவுன்ல இனி இருக்கிற நாட்கள்ல, இந்த லாக்டவுன் மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போறாரு,
அப்ப அவர் வரலதுக்குள்ள நம்ம கிட்ட கணக்கு கேட்க போறார். அதனால நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுப்பதற்கு என்ன செய்யணும்? தயாரா இருக்கணும். அதாவது என் கடமையை நிறைவேற்றுவதற்கு எனக்கு கொடுத்த பொறுப்புல சரியா இருக்கணும். இது நம்ம கொடுத்த வாய்ப்பு சரிதானா? இப்ப புரிஞ்சதா சாரன்? உங்களுக்கு புரிஞ்சதா? சரி. சோ அதனால நமக்கு கொடுத்த இது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் ஆண்டவருக்காக நம்ம கடமையை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். சரியா? ஓகே. இப்ப வந்து நீ உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நீ கேக்குறது என்னன்னா, அந்த கடைசியா இருந்தவன எடுத்து எதுக்காக வந்து முத ஆளத்தை கொடுத்தா அவனுக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு கேக்குற அப்படித்தானே? வெரி குட். ஆண்டவர் எல்லாத்துக்கும் அந்த எஜமானன் வந்து எத்தனை ராத்தல் கொடுத்தாரு? 10 ராத்தல் கொடுத்தாரு. நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் ஆண்டவர் அதிகமா கொடுத்திருக்கிறார். யாரு அதிகமா நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகம் என்ன செய்வார்? தருவார். அதை விளக்குறதுக்காகத்தான் இந்த ஓமைய அந்த கடைசியா அவன் செய்யாதவன்கிட்ட இருக்கிறதையும் எடுத்து என்ன செஞ்சிட்டாரு? கடவுள் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டாரு. ஓகே, அந்த எஜமானன் கொடுத்துட்டார். அது போல நம்ம ஆண்டவரும், நம்ம ஆண்டவருக்காக அதிகமா நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கும் அதிகமா என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். சரியா? நமக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? அதிகமான பலனை கொடுப்பார். சரிதானா? வெரி குட். இன்னைக்கு ரொம்ப நல்லா அழகா கேள்வி கேட்டீங்க. சரி, இப்ப இதுல இருந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, என் கடமையை நிறைவேற்றுவதற்கு நான் ஏதாவது ஒண்ணு ஆண்டவருக்காக செய்யணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கணும். சரிதானா? ஒரு தீர்மானம் எடுத்து நான் இனிமேலும் இயேசுவாமிக்காக, இயேசு ராஜாவுக்காக, அவருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய அந்த பணிக்காக ஏதாவது செய்ய போறேன்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்கணும். நானு, நீங்க, இங்க அதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் தீர்மானம் எடுக்க போறாங்க. அப்படி ஏதாவது நீங்க தீர்மானம் எடுக்கலாமா? நீ என்ன தீர்மானம் எடுப்ப சொல்லு பாப்போம். ஒருவேளை வந்து இன்னைக்கு வந்து நமக்கு நல்லா தெரியுது, ஆனா ரூரல் பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இல்லாம இருக்கும். சோ அவங்களுக்கு இன்னும் வேதத்தை நீ என்ன செய்யலாம்? சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உன் டேலண்ட் மூலமா ஆண்டவருக்காக சொல்லலாம்னு நினைச்சிருக்கேன். வெரி குட். அருமையான பார்த்து கொண்டிருக்கிற குட்டீஸ், அருமையான ரெண்டு பேரும், ஷேரன், ஷாம், நாங்க ஆண்டவருக்காக இதை செய்ய போறோம்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க கூட ஒரு மனசுக்குள்ள நினைக்கலாம், நானும் இயேசு சாமிக்காக ஏதாவது ஒன்று செய்யலான்னு சொல்லி நீங்க தீர்மானம் எடுக்கலாம். நம்ம எல்லாரும் தீர்மானம் எடுப்போம். ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய கடமை அவர் ராஜ்யத்திற்காக உழைக்கணும். நமக்கு வச்சிருக்கிற டேலண்ட்டை ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஏன்னா இயேசு சுவாமி திரும்ப வந்து நம்ம இடத்துல என்ன செய்ய போறாரு? கணக்கு கேட்க போறாரு. அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். சரிதானா? நீங்களும் ஆண்டவருக்காக பயன்படுவீங்களா? இயேசு கிறிஸ்து சொன்ன அழகான ஒரு சம்பவத்தை நம்ம கேட்டோம். அப்படித்தால நாமும் உண்மையுள்ள ஒரு வேலைக்காரனா இருக்கணும், நமது கடமைகளை சரியா நிறைவேற்றணும். இப்ப நம்ம அடுத்து சூப்பரான ஒரு அழகான கிராஃப்ட் பார்க்க போறோம். கிராஃப்ட் பாக்குறது மட்டும் இல்ல, நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. ஓகே. ஹாய் குட்டீஸ், இப்ப நம்ம ஒரு சின்ன காரியத்தை என்ன செய்ய போறோம்? செய்ய போறோம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்க கத்துட்டு வரீங்க. ரைட், பண்ண கேள்வி என்ன இருக்கு? வெரி குட். A4 சீட். இந்த மாதிரி நீங்க ஒரு A4 சீட்டை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த A4 சீட்டில் என்னென்ன செய்யலாம்? வெரி குட். நிறைய காரியங்களை செய்யலாம். இப்போ அண்ணன் இந்த A4 சீட்டு மூலமாக ஒரு பப்பட் செய்யப்போம். பப்பட் பொம்மை பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? ரைட். அந்த பொம்மையை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? நிறைய பேர் பேசுவாங்க பொம்மை வச்சு. அண்ணாச்சி மாதிரி செய்யறதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. இப்போ இதில் ஒரு பொம்மை செய்ய போகிறோம். அந்த பொம்மையை நீங்களும் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் என்ன செய்ய போகிறீங்க? கடவுளுடைய அன்பை சொல்ல போறீங்க. அது எப்படின்றது அண்ணன் பின்ன வர வர அப்படி சொல்லிடுறேன். இதை செஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இப்ப இந்த இதை நான் அண்ணன் எப்படி மடிக்கிறேன்றதை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், மடிச்சுக்கணும். ரைட், உங்கள் எல்லாருக்குமே அண்ணன் செய்கிறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர், இப்படி மடிச்சுக்கிட்டீங்களா? இப்படி மடித்ததுக்கப்புறம் இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன இல்லை, தேவையில்லை. அதனால் இப்படி அழகாக நீட்டாக இதே மாதிரி மடித்து என்ன செய்ய போகிறோம், அந்த பகுதியை கிழிச்சு எடுத்துக்கிறப்போம். ரைட், உங்கள்கிட்ட சிஸ்டர் இருந்தால் நீங்கள் சிஸ்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அண்ணனை போல் ஒரு ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி உள்ள விட்டு அப்படி அழகாக நீட்டாக என்ன செஞ்சுக்கோங்க, வெட்டிக்கலாம். வெரி குட், இப்போ வந்துருச்சா? ரைட், இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, உங்கள் எல்லாருக்குமே போட் செய்ய தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பக்கம் மடித்தது மாதிரி திரும்பியும் இந்த பக்கத்தில் இப்படி வச்சு என்ன செஞ்சுக்கிற போகிறோம், மடிச்சுக்கிற போகிறோம். ஏன்னா அடுத்து செய்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இப்படி மடிச்சிட்டோம், இப்போ மடிச்சிட்டோம். இப்போ இந்த மையம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த கொண்டு வந்து இந்த மையத்தில் என்ன செய்ய போகிறோம், இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி மடிச்சுக்கிற போகிறோம். அதே மாதிரி நாலு பக்கமும் இந்த நாலு பக்கத்தையும் இப்படி கொண்டு வந்து அழகாக வச்சு இப்படி மடிச்சுக்கிறது. ரைட், நான் செய்கிறது உங்களுக்கு தெரியுதா? வெரி குட், இப்போ இப்படி மடிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஷேப் இந்த பக்கத்து இப்படி வரும். ரைட்டா, இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னா, இப்போ இப்படி மடித்தோம்ல, இப்போ இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்தை என்ன செய்ய போகிறோம், மடிக்க போகிறோம். இப்படி அழகாக நீங்கள் மடிச்சுக்கிட்டிங்கன்னா என்ன செய்யும், நம்மளுக்கு அழகான ஒரு பப்பட்டா வரும். ரைட், என்ன செய்கிறது உங்களுக்கு தெரியுதா? ரைட், நிறைய பேர் இப்போயே செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அண்ணன். ரைட், இப்போ இப்படி மடிச்சிட்டோம், அழகாக வந்துருச்சுல. இப்போ இந்த பக்கம் இந்த நாலு பேப்பர் இப்படி இருக்குல்ல, இந்த பக்கத்தில் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் என்ன செய்ய போகிறோம்னா இப்படி மடிச்சுக்கிறப்புறோம். ரைட்டா, இப்படி மடித்ததுக்கப்புறம் பின்னாடி திருப்ப வேணாம், இப்படி வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு பக்கத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கிற போகிறோம்னா இப்படி திருப்பி வச்சுக்கிறப்புறோம், இதையும் இப்படி என்ன செய்ய போகிறோம், மடிக்க போகிறோம். வெரி குட், அழகாக கவனிக்கிறீங்க. ரைட், இப்போ மடிச்சிட்டிங்கல்ல, இப்படி மடித்ததுக்கப்புறம் கீழ் பக்கத்தில் மடிக்க என்ன செய்வேன்னா வேணாம். இப்போ பின்னாடி திருப்பி இந்த இடம் இருக்குது தெரியுதா, இதை என்ன செய்ய போகிறோம்னா இப்படி விரித்து விட்டுக்கிறப்போம். வெரி குட், இதுதான் பப்போட்டோடைய காது. வெரி குட், ஓகே, இப்போ அழகாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஓகே, இப்போ செஞ்சிட்டிங்கல்ல, இப்போ இந்த பகுதியை லைட்டாக இப்படி மடித்து விட்டுட்டு ஒரு பேனாவை எடுத்து இந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுக்கிற போகிறீங்கன்னா ஒரு கண்ணு மாதிரி அழகாக அடி, நீங்கள் கண்ணு மாதிரி வரைஞ்சாலும் சரி, இல்லை ஒரு கடையில் கண்ணு மாதிரி இருக்கும் அதை இது பண்ணிக்கிட்டாலும் சரி. ரைட், இப்போ இந்த இடத்த இப்படி தூக்குனீங்கன்னா இந்த ரெண்டு பகுதி வரும், இந்த நடு பகுதியில் ஒரு நாக்கு மாதிரி இப்படி அழகாக அடி அடி வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா நாக்கு மாதிரி இருக்கும். ஓகேவா? இது அண்ணன் செஞ்சது நாக்கு மாதிரி இருக்கான்னு தெரில, ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அழகாக இது பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அந்த சைஸில் ஒரு வேறு கலர் பேப்பரை வெட்டி அதில் அழகாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஒட்டிக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, முதல்ல ஒரு பகுதி வேணாம்னு சொல்லி கிழிச்சு வச்சோம்ல, அதை எடுத்துக்கிட்டு இப்படி மடிச்சுக்கோங்க ரெண்டாக. ரைட், சூப்பர், அதே அடுத்த ஒரு மடிப்பு. அப்போ எப்படி இருக்கும், இப்படி குச்சி மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும்ல. இப்போ இந்த நாக்குக்கு அண்ணன் நாக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு கீழே இப்படி தூக்கிக்கிட்டு என்ன செய்யணும்னா ஃபுல்லாக அப்படி ஃபுல்லாக முட்டை விட்டுட்டிங்கன்னா என்ன செஞ்சிடும், போயிடும். இப்போ இந்ததை அப்படி குறித்து விட்டுட்டிங்கன்னா என்ன செஞ்சிடும், இப்படி உள்ளே போயிடும். இப்போ கீழே அப்படி ஒரு வச்சு அப்படி ஒரு அமுக்கு அமுக்கிக்கிட்டு இப்போ என்ன செய்யுங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்லர் என்ன செஞ்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. ஸ்டாப்லர் போட்டதுக்கப்புறம் இந்த பகுதியை இப்படி எடுத்து என்ன செஞ்சுக்கோங்க, இப்படி பேசுனீங்கன்னா பேசுகிற மாதிரியே என்ன செய்யும் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் நீங்கள் அழகாக அப்படி மடித்து விட்டுட்டீங்கன்னா தான் என்ன செய்யும், அந்த பப்பட்டு பேசுகிற மாதிரி அழகாக இருக்கும். தெரியுதா? ஹே குட்டீஸ், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் இதை வச்சுக்கிட்டு, ஏய் ஏய் ஃப்ரெண்ட், யூஸ் உங்களை நேசிக்கிறார் தெரியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கடவுளுக்காக நம்ம ஒரு பணி செய்கிற மாதிரி. இன்னைக்கு தலைப்புலையும் நிறையா கற்றுட்டு வரீங்கல்ல, கடவுளோட பணியை செய்யணும், கடவுள் நம்மளுக்கு நிறைய தாளந்து கொடுத்துருக்கிறார்ல, அதை கடவுளுடைய பணிக்காக நம்ம என்ன செய்யணும், செய்யணும். செய்வீங்களா நீங்கள் இதே மாதிரி அழகாக செஞ்சு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட போய் என்ன செய்யுங்க சொல்லுங்கள், அப்படின்னு சொல்லி அழகாக கடவுளுடைய சத்தியத்தை கடவுளுடைய பணியை நீங்களும் என்ன செய்யுங்க, செய்யுங்க. ஓகே பாய்.
என்ன குட்டீஸ், இன்னைக்கு சண்டே ஸ்கூல் சூப்பராக இருந்துச்சுல. நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்படித்தால நம்ம கிறிஸ்தவர்களான நம்ம நம்முடைய கடமையை சரியாக செய்து முடிப்போம், சரிங்களா? அதுதான் இந்த ஞாயிறு பள்ளியில் நமக்கு அண்ணாச்சிமாரெலாம் கற்றுக் கொடுத்தாங்க. தொடர்ந்து நம்ம அண்ணாச்சிமாருக்காண்டி நம்ம ஜோம் பண்ணிக்கிறோம், சரிங்களா? இப்போது நம்ம இயக்குனர் ஐயா வந்துட்டாங்க. இயக்குனர் ஐயா ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஜபம் செய்து நிறைவு செய்வாங்க. ஓகே, பாய். அன்பான தம்பி தங்கச்சி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு கூட நீங்க சந்தோஷமா இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நாளில் நடைபெற்ற எல்லா நிகழ்வுக்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பாடங்களை கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல கதை, நல்ல ஒரு பப்பட்ஸோ, நல்ல பாடல்கள், இது எல்லாமே உங்களை அதிகமாக சந்தோஷப்படுத்தியிருக்கும். ஆண்டவருக்கு நேராக உங்களுடைய கடமை என்னங்கிறத அது வலியுறுத்தி இருக்கும். அதனால் நீங்கள் இது எல்லாத்தையும் நினைவில் வச்சுக்கோங்க. உங்கள் கடமை என்னங்கிறத மறக்காமல் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. இது ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொறுப்பு. இந்த பொறுப்பிலிருந்து நீங்கள் விலகாமல் இருக்கணும்னு சொல்லி நான் உங்களை கேட்டுக்கிறேன். நீங்கள் பொறுப்பிலிருந்து விலகாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு நிறைய ஆற்றலை தரணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன். அதோடு இல்லாமல் உங்களுக்கு புதுசாக ஒன்று நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணணும்னு யோசிக்கிறோம். அதுதான் இந்த இளையோர் திருச்சபை திருப்பணியினுடைய பாடல்கள், பாடல் புத்தகம். இளையோர் திருச்சபை திருப்பணியாக நம்முடைய பேராயத்திலே இது உருவெடுத்த பிறகு இங்கிருந்து ஆயத்தம் பண்ணப்பட்ட அத்தனை பாடல்களும் இந்த பாடல் புத்தகத்திலே இருக்குது. இந்த பாடல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு வேணும், நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்ககிட்ட இருக்கிற அண்ணாச்சி மார்க்கிட்ட நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு சிடி வடிவிலையோ இல்லைன்னா வேற எந்த வகையில் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த வகையில் இந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை டிரைவ் வழியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா முழுநேர பணியாளர்கள்ட்ட இருந்து அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த பாடல்களுக்கான லிரிக்ஸ், அந்த வரிகள் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது. 600 மேற்பட்ட பாடல்களால் நம்ம பாடி ஆண்டவரை தோத்தரிச்சிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய ஜேசி விபிஎஸில், ஜேசி முகாம்களில், பள்ளி அறுப்பணியில் பாடின பாடல்கள் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். இது ஒன்றின் விலை ₹150. நீங்கள் உங்கள் ஆயர்கள் வழியாக இதை கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வை மறுபடியும் நான் நினைவுபடுத்துகிறேன். அருமை பிள்ளைகள், தொடர்ந்து உங்களுடைய கடமையை நினைவுபடுத்தி ஆண்டவருக்குள் இணைந்து அவரோடு கூட செயல்பட்டு நீங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை எல்லாரையும் காப்பாற்றி வழிநடத்தி வருகின்ற நல்ல கடவுளே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்திலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா பாடங்களுக்காக நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பாடங்களின் வழியாக அருமை பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட நல்ல உங்களுடைய ஞானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து தொடர்ந்து இந்த உலகிலே உமக்காக செயல்பட அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்வின் வழியாக இந்த நிகழ்வை பார்த்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அன்பின் ஆண்டவர் பிள்ளைகளை நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் வழிகாட்டுதலும் வழி நடத்துதலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் என்றென்றும் தங்கி நிலைத்திருப்பதாக, ஆமேன்.